அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியின் 2வது வகுப்பில் சந்திக்கின்றோம். முதல் பாடப்பகுதியை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நாம் அந்த பாடப்பகுதியில் என்னென்னலாம் கற்றோம் என்று? ஆம், இயற்கையை பற்றி கற்றோம், இயற்கை குறித்த வர்ணனைகளை கற்றோம், இயற்கை எவ்வாறெல்லாம் அழிக்கப்படுகிறது, சீரழிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். அதற்கு அடுத்தாற் போல ஒரு கவிதை வாசித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா? அந்த கவிதையை நான் மெட்டமைத்து உங்களுக்கு பாடி காண்பித்தேன். அதற்கு அடுத்தாற் போல வேற ஏதேனும் மெட்டமைத்து அந்த கவிதையை நீங்கள் பாடி உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை மிக நன்றாக செய்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். சரிதானே? அந்த கவிதையிலிருந்து உங்களுக்கு பிடித்த வரிகளையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள். அது உங்களுக்கு அந்த வரிகள் விருப்பமான காரணம் என்ன என்பதையும் நீங்கள் கண்டறிந்து அவற்றையும் எழுதி உங்களது ஆசிரியர்களுக்கு அனுப்பியிருப்பீர்கள். சரிதானே? உங்களை போன்றே அந்த முதல் வகுப்பை கண்ட சில குழந்தைகள் அந்த பாடலை மிக அருமையாக மெட்டமைத்து பாடி எனக்கு அனுப்பி தந்திருந்தார்கள். அந்த பாடல் காட்சியை சற்று காண்போமா? வெட்டுதல் நிறுத்தி மரங்களையே பட்டு விடாமல் காத்திடுவாய். காட்டு விலங்கு கூட்டந்தனை கவனமோடு நீ போற்றிடுவாய். இயற்கை காட்டும் வழியிலே இயங்கி வந்தால் நன்மை வரும். செயற்கை வழியில் செயல்பட்டால் சீரெல்லாம் அழிந்து துன்பம் வரும். இளங்கொல வீடாய் மாறிவிடு, நிலத்தடி நீரும் குறைந்துவிடும். வெட்டுதல் நிறுத்தி காத்திடுவாய். காட்டு விலங்கு கூட்டந்தனை கவனமோடு நீ போற்றிடுவாய். வெட்டுதல் நிறுத்தி மரங்களே பட்டு விடாமல் காத்திடுவாய். காட்டு விலங்கு கவிதையை மெட்டமைத்ததை நீங்கள் பார்த்தீர்களா? நீங்களும் இதே போன்று இதைவிட அருமையாக அழகாக மெட்டமைத்து பாடி உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுத்திருப்பீர்கள் என நான் நினைக்கிறேன். சரிதானே? சரி, அதற்கடுத்தாற் போல நமது பாடப்பகுதியில் இருந்து அடுத்த ஒரு செயல்பாடு நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு கவிதை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா? வெட்டுதல் நிறுத்தி மரங்களையே என தொடங்கும் ஒரு கவிதை பகுதி. அந்த கவிதை பகுதியை நாம் இப்போது உரைநடை பகுதியாக மாற்ற வேண்டும். அதுதான் நமக்கு அடுத்த செயல்பாடு. கவிதைக்கும் உரைநடைக்குமான வேறுபாடு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கவிதைகள் படித்திருக்கிறீர்கள், உரைநடை பகுதிகளும் வாசித்திருக்கிறீர்கள், படித்திருக்கிறீர்கள். அப்படித்தானே? கவிதைக்கும் உரைநடைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். கவிதையில் வரிகளுக்கு குறிப்பிட்ட அமைப்பு உண்டு. சரிதானே? 2 வரி, 4 வரிகள், 6 வரிகள், 8 வரிகள், இந்த மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அடங்கக்கூடிய வரிகளாகத்தான் கவிதை இருக்கும். அடி என்றால் வரி என்று கவிதையில் நாம் சொல்வதுண்டு. சரி, இப்போது உரைநடை பகுதி நீங்கள் நிறையவே படித்திருக்கிறீர்கள். 1ஆம் வகுப்பு தொடங்கி நீங்கள் படித்திருக்கும் கதைகள், அது போன்ற பல பகுதிகளும் உரைநடை பகுதியாகவே படித்திருக்கிறோம். இந்த உரைநடை பகுதிக்கும் கவிதை பகுதிக்கும் என்ன வேறுபாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? முதலில் சொல்லியது போல வரிகளுக்கிடையேயான வேறுபாடு. அடுத்தது, கவிதையில் உள்ள சொற்கள் மிக சுருக்கமான வர்ணனை சொற்கள், அந்த மாதிரியான சொற்கள் பயன்படுத்தியிருப்போம். உரைநடை பகுதியில் கொஞ்சம் கூட விளக்கமாக எழுதியிருப்போம். கவிதையை நாம் உரைநடை பகுதியாக மாற்றலாம், உரைநடை பகுதியில் உள்ள கருத்துக்களை நாம் கவிதையாக எழுதலாம். இப்போது நமது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வெட்டுதல் நிறுத்தி மரங்களையே என்னும் பாடல் பகுதியை, கவிதை பகுதியை நாம் உரைநடை பகுதியாக மாற்றப் போகிறோம். இதுதான் உங்களுக்கான அடுத்த செயல்பாடு. சரி மாணவர்களே, நாம் இந்த கவிதையை உரைநடையாக மாற்றும் போது கவனிக்க வேண்டிய சில பகுதிகள் உண்டு. அது என்னவென்றால், முதலில் கருத்து மாறுபடாமல் இருக்க வேண்டும். நாம் கவிதையை உரைநடையாக மாற்றும் போது அந்த கவிதையில் உள்ள கருத்து உரைநடை பகுதிக்கு
அப்படியே நாம் அதை மாற்றப்பட வேண்டும், அப்படியே கொண்டு செல்லப்பட வேண்டும். கவிதையில் உள்ள கருத்து எந்த காரணத்தாலும் உரைநடை பகுதியாக மாற்றும் பொழுது அதில் மாறுபாடு ஏற்படக்கூடாது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது பத்தி பிரித்து எழுத வேண்டும். ஒரு கவிதையில் நான்கு வரிகள் அல்லது ஆறு வரிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நாம் உரைநடை பகுதியாக எழுதும் போது முதல் பத்தி, இரண்டாவது பத்தி என பத்தி வாரியாக பிரித்து எழுத வேண்டும். அடுத்ததாக மாற்றி எழுதும் திறன். கவிதையை நாம் உரைநடை பகுதியாக மாற்றி எழுதும் திறனில் கவிதையில் கொடுக்கப்பட்டுள்ள பொருள் அப்படியே உரைநடை பகுதிக்கு மாற வேண்டும். நமது சொந்த கருத்துக்களை அதனுடன் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. கருத்து மாறாமல் இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று, அதை நாம் மிகவும் கவனிக்க வேண்டியதும் ஆகும். இப்போது நமது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கவிதையை பார்க்கலாம். நான் உங்களுக்காக அந்த கவிதை பகுதியிலிருந்து ஒரு நான்கு வரிகளை உரைநடை பகுதியாக மாற்றி உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை வாசித்துவிட்டு அது எந்த கவிதை வரிகள் என்பதை நீங்கள் இப்போது அடையாளம் காண வேண்டும். இதோ அந்த வரிகள். விளைச்சல் செய்ய பயன்படும் விளை நிலங்களில் எல்லாம் நாம் வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லாம் வீடு கட்டினால் நிலத்தடி நீர்வளம் குறைந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன் மாணவர்களே. விளைச்சல் செய்ய பயன்படும் விளை நிலங்களில் எல்லாம் நாம் வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லாம் வீடு கட்டினால் நிலத்தடி நீர்வளம் குறைந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். நான் வாசித்த இந்த உரைநடை பகுதி இந்த கவிதையில் எந்த வரிகள் என்பதை நீங்கள் இப்போது கண்டடைய வேண்டும். இந்த கவிதையை முழுவதும் நீங்கள் வாசித்தீர்களானால் உங்களால் அந்த வரிகளை கண்டடைய முடியும். ஆம், சரிதான், நீங்கள் சொன்னது சரிதான் மாணவர்களே. நிலங்களே வீடாய் மாறிவிடின் நிலத்தடி நீரும் குறைந்துவிடும். இலக்குகள் இன்றி நடமாடி இயற்கையை தீண்ட நினையாதே. இந்த நான்கு வரி கவிதையை தான் உரைநடை பகுதியாக மாற்றி நான் உங்களுக்கு வெளியிட்டிருந்தேன். உங்களது பாட புத்தகத்தில் 10வது பக்கத்தில் 3வது செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. கவிதையை உரைநடை பகுதியாக மாற்றி எழுதுங்கள் என்னும் செயல்பாடு. இந்த செயல்பாடு நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி அதை பூர்த்தி செய்வது என்பதற்காக ஒரு சிறு நான்கு வரிகள் ஒரு சிறு எடுத்துக்காட்டு மூலமாக நான் உங்களுக்கு விளக்கினேன். நீங்கள் அடுத்ததாக அந்த கவிதை முழுமையையும் உரைநடை பகுதியாக மாற்றி எழுதி உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நமது பாடப்பகுதியில் அழிவை நோக்கி என்னும் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பார்த்தோமானால் சில பத்திரிகை செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாசியுங்கள் மாணவர்களே அந்த பத்திரிகை செய்தியில், அந்த பகுதியில் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பத்திரிகை செய்திகளில் அழிவை நோக்கி எனும் ஒரு சிறு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மண் அள்ளுவதால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்த செய்தி அது. அடுத்ததாக மண் மணல் திருட்டு என்னும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் வெள்ளம் நிலச்சரிவில் 10,000 பேர் பலி. பாதிப்பு தொடரும் மணல் திருட்டு என்னும் ஒரு பகுதியும் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தினமும் பத்திரிகை செய்தி வாசிக்கிறீர்கள், அப்படித்தானே. பாடப்பகுதியில் குமரனும் குமரனின் தாத்தாவும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீடுகளில் உங்கள் பாட்டி தாத்தாவுடன் நீங்கள் கதைகள் பேசியிருப்பீர்கள், உரையாடி இருப்பீர்கள். அவர்கள் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நீங்கள் அவர்களிடம் கதைகளாக கேட்டிருப்பீர்கள். நிறைய 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 அவர்களுடைய அனுபவங்களை அவர்கள் உங்களுடன் பகிர்ந்திருப்பார்கள், அப்படித்தானே. அந்த காலகட்டங்களில் இருந்ததற்கும் இப்பொழுது உள்ள நிலைக்கும் என்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, உங்களது தாத்தா பாட்டி முதியோர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் உங்களிடம் சொல்லி இருக்கிறார்களா, அவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்த காலங்களில் மிக அதிக அளவு மழை பெய்து கொண்டிருந்தது. அநேகமாக வருடத்தில் 9 மாதம் அல்லது 10 மாதங்களும் பெருமழையாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று நிகழும் அளவு வெள்ளச்சேதமோ பொருட்சேதமோ உயிர் சேதமோ மண்ணிடுதலோ மலை சரிதலோ இது ஒன்றுமே ஏற்படவில்லை. ஆனால் இன்று மழை வளம் குறைந்த போதிலும் கூட
அதிக அளவு பாதிப்புகளும் அழிவுகளும் அதிகமாக இருக்கின்றன. இது எதனால் என்று நீங்கள் கொஞ்சமேனும் சிந்தித்ததுண்டா? நீங்கள் பெரியவர்களிடம் இதை பற்றி கேட்டதுண்டா? இயற்கை வளங்களை அதிகமாக சுரண்டுவதாலும் இயற்கைக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துவதாலும் தான் இந்த மாதிரியான அழிவுகள் ஏற்படுகின்றன என்பதைத்தான் அந்த பாடப்பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமரனது தாத்தா அவரது அனுபவங்களிலிருந்து குமரனுக்கு விளக்கி கொடுக்கிறார். குமரனுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளே, நமக்காக வேண்டித்தான் அவரது காலங்களில் உள்ள அனுபவங்களை சொல்கிறார். எவ்வாறு? அன்றைய காலங்களில் இந்த அதிக அளவிற்கான மரம் வெட்டுதலோ, வனங்களை அழித்தலோ, ஆறுகளிலும் கடற்கரைகளிலும் மணலை அள்ளுதலோ, குன்றுகளை இடிப்பதோ, இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிக அளவாக இல்லை. பெரிய பெரிய கட்டிடங்கள் இல்லை, மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இல்லை, அதனால் மாசுக்கள் இல்லை, மலினம் இல்லை, வாயுமண்டல மலினம் இல்லை, தண்ணீர் மாசடைதல் இல்லை. ஆனால் இன்று மனிதனின் சுய தேவைக்காக இந்த இயற்கையை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இயற்கை வளங்களை சுரண்டுதல் என்னும் பகுதியை நாம் இப்போது இங்கே பார்க்கிறோம். இயற்கை வளங்களை சுரண்டுதல், ஆறுகளிலும் கடற்கரைகளிலும் மணலை அள்ளுதல், காடுகளை வெட்டி வனங்களை அழித்தல், விளை நிலங்களில் வீடுகள் கட்டுதல், குன்றுகளை இடித்து நகரங்களாக்குதல், எவ்வாறெல்லாம் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன என்பதை நாம் இப்போது வாசிப்போம். அதை ஒரு படக்காட்சி மூலமாக இப்போது காணலாம். ஆறுகளிலும் கடற்கரைகளிலும் மணல் அள்ளுவதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? மணல் அள்ளுதல் குற்றம் என்பதும் இதனால் நீர்வளம் பாதிக்கப்படும் என்பது மட்டுமே நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பல செய்திகளிலும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனால் ஏற்படும் பாதிப்பு என்ன என்பதை யாரேனும் சிந்தித்ததுண்டா? உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளே? அல்லது பெரியவர்களிடம் யாரிடமேனும் நீங்கள் கேட்டதுண்டா? அதனால் ஏற்படும் பாதிப்பு என்ன என்பதை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். ஆறு அல்லது கடற்கரைகளில் காணப்படும் மணலில் மழை பெய்யும் நீர் தங்கி நின்று சிறிது சிறிதாக நிலத்தடி நீராக இறங்குகிறது. நாம் இந்த ஆற்று மணலையும் கடல் மணலையும் அள்ளுவதால் நிலத்தடி நீர் குறைந்து விடுகிறது. நீர் ஆதாரம் குறைந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். நாம் மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு அழிவுகளாலும் ஒவ்வொரு தீங்கான செயல்முறைகளாலுமே இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன. இவற்றை தான் இந்த பாடப்பகுதியில் விளக்கமாக குமரனும் குமரனது தாத்தா அவர்களும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்கள் என்றால் என்ன? இயற்கை சீற்றங்கள் அல்லது பேரிடர்கள் என்பார்கள். என்னவெல்லாம் பேரிடர்கள் உங்களுக்கு தெரியும்? 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது நமது பகுதியில். கேரளத்தின் மிக அதிகமான பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி போயின. நிறைய வீடுகள் தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டன. பல மக்களும் பல குடும்பங்களும் ஆதரவின்றி வீடுகளின்றி தவித்தனர். அவர்கள் உடுத்தியிருந்த உடைகளை தவிர அனைத்துமே தண்ணீரால் அடித்து செல்லப்பட்ட ஒரு நிலையை நாம் கண்கூடாக காண முடிந்தது. உங்களில் பலரும் கூட மாணவர்களே பள்ளிக்கூடங்களில் தான் அந்த நேரங்களில் இருந்தீர்கள். அதற்கானவெல்லாம் காரணம் என்ன என்றால், ஆறு அதன் பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு அது எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை. ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் பகுதியில் ஆற்று ஓரங்களில், இன்னும் சரியாக சொல்ல போனால் ஆற்றிற்கு உள்ளே சற்று தள்ளி கூட நமது தேவைகளுக்காக, நம் வசதிகளுக்காக நமது வீடுகளை அங்கே அமைத்துக் கொள்கிறோம். அப்படி அமையும் பொழுது பெருவெள்ளம் ஏற்பட்டாலும் பெருமழை ஏற்பட்டாலும் இந்த தண்ணீரின் போக்கு ஒழுகி அமைவதற்கு அதற்கு சரியான இடம் இல்லாமல்
வீடுகளுக்குள்ளும் தெருக்களுக்குள்ளும் சாலைகளுக்குள்ளும் சென்று வருகிறது. அப்போது ஏற்படும் பாதிப்புகள் தான் மிக பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இயற்கை நமக்கு பாதிப்புகள் எதுவும் செய்வதில்லை. இயற்கையை நாம் தீண்டுவதால் தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகின்றன. நமக்கு தெரியும், மரங்களை வெட்டுவதால் வனங்களை அழிப்பதால் நிறைய சேதங்கள் ஏற்படுகின்றன. மழை குறைகிறது, புவி சூடடைதல் அதிகமாகிறது. இவற்றை பற்றியெல்லாம் நாம் கடந்த வகுப்பில் படித்திருந்தோம். இப்போது இயற்கை சீற்றங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். இயற்கை சீற்றங்கள் அல்லது பேரிடர்கள் வெள்ளச்சேதம், சூறாவளி, நிலநடுக்கம், நிலச்சரிவு, சுனாமி. இந்த இயற்கை சீற்றங்களை ஒரு படக்காட்சி மூலமாக நாம் இப்போது காணலாம். அந்த இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். இப்போது பார்த்த படக்காட்சியில் இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் விளைவுகளை நாம் பார்த்தோம் அல்லவா? இவையெல்லாம் நிகழாமல் இருப்பதற்கு அல்லது இவற்றுடைய பாதிப்புகள் குறைவாக இருப்பதற்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய உயிர்களை, நமக்கு நம் சொந்தங்களை, நம் வீடுகளை, நம் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் இயற்கையை சுரண்டாமல் வாழ பழகி கொள்ள வேண்டும். இயற்கையையும் நேசித்து நம்மையும் நேசித்து வாழ்வோமேயானால் இயற்கை நம்மை நேசிக்கும். இயற்கை நமக்கு எந்த தீங்கும் இதுவரை விளைவித்ததில்லை. நாம் இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதால் தான் இயற்கையின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, இயற்கையின் நிலையில் மாற்றம் ஏற்படுகின்றன. அதனால் தான் இத்தனை விளைவுகள் ஏற்படுகின்றன. இந்த பாடப்பகுதியில் இயற்கை வளங்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகின்றன என்பதை பற்றியும் அதனால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன என்பதையும் எல்லாம் நாம் இங்கே வாசித்தோம். அடுத்ததாக உங்களது புத்தகத்தின் 16வது பக்க எண் 16 சில செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முதல் செயல்பாடாக வாசிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் என்னும் தலைப்பில், அதில் முதல் செயல்பாடு இயற்கை வளங்கள் எவ்வாறெல்லாம் அழிக்கப்படுகின்றன. இதுதான் இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு முதல் செயல்பாடு. இதற்கான விடை நாம் முன்னரே பார்த்த பகுதியில் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. பக்க எண் 11, 12, 13 பகுதிகளில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் முழுமையாக தெளிவாக வாசித்து இயற்கை வளங்கள் எவ்வாறெல்லாம் அழிக்கப்படுகின்றன என்பதை எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு சொற்சூரியன் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்சூரியனின் தலைப்பு என்னவென்றால் இயற்கை அழிவு எவ்வாறெல்லாம் நடைபெறுகிறது, சொற்சூரியனை நிறைவு செய்யுங்கள் எனும் வினா நமக்கு தரப்பட்டுள்ளது. இயற்கை அழிவு
என்னும் தலைப்பில் மணல் அள்ளுதல் என்ற ஒரு பகுதி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இயற்கை அழிவு எவ்வாறெல்லாம் நடைபெறுகிறது, அதில் மனிதர்கள் எந்த முறையிலெல்லாம் இயற்கை அழிவிற்கு காரணமாக இருக்கிறோம், இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகள் என்னெல்லாம் என்பதை நீங்கள் அங்கே எழுதி அந்த சொற்சூரியனை பூர்த்தி செய்து அதையும் உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கவிதை எழுதுவோம் என்றொரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே நீங்கள் முழுமையாக கவிதை முழுவதும் எழுத வேண்டிய அவசியமில்லை. ஒரு 8 வரி கவிதையில் சில வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் சில சொற்கள் விடுபட்டுள்ளன. அந்த விடுபட்ட சொற்களை மட்டும் நீங்கள் பூர்த்தி செய்தால் போதுமானது. மரங்களை வெட்டினோம், அதனை தொடர்ந்துள்ள சொற்கள் நீங்கள் எழுத வேண்டும். ஒரு கோடு கொடுத்துள்ளது, குறைந்தது என கொடுக்கப்பட்டுள்ளது. மரங்களை வெட்டினோம், குறைந்தது, என்ன குறைந்தது? மழை குறைந்தது. அதனை தொடர்ந்துள்ள வரிகளை நீங்கள் வாசித்து அந்த கவிதையை பூர்த்தி செய்து கவிதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பும் அளித்து உங்களது ஆசிரியருக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த பாடப்பகுதியில் இன்றைய வகுப்பில் நமது நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.